நெல்லை சிவா மருத்துவமனை சார்பில் உலக ஆஸ்டியோபோரோசிஸ் தினத்தை முன்னிட்டு எலும்பு மூட்டு தேய்மானம் கண்டறியும் இலவச மருத்துவ முகாம் இன்று மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. முகாமில் 2000 ரூபாய் மதிப்பில் எக்ஸ்ரே, யூரிக் ஆசிட், எலும்பு தாது அடர்த்தி பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது. மேலும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அகமத் யூசுப் இலவச மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார். முகாமில் 100 பேர் கலந்து கொண்டு இலவச மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் 17 பேர் காப்பீடு திட்டத்தின் கீழ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை ஷிஃபா மருத்துவமனை மேலாளர் சுதர்சன் ஐசக், ஆண்ட்ரூ ஜபா, வீரகுமார் ஆகியோர் செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் ஷிஃபா மருத்துவமனையில் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் ஒன்று நடத்தினோம். எலும்பு முறி சம்பந்தமாக, எலும்பு மூட்டு வலி சம்பந்தமாக உள்ள மருத்துவ முகாம். 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்டார்கள். அதில் 50 வயதுக்கு மேல் உள்ள மாதிரி தான், ஒரு 50% மேலே இருந்தாங்க. அனைவருக்கும் மோஸ்ட்லி முட்டு வலி, தோள்பட்டை வலி, நடக்க முடியாமல் வலி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மருத்துவ முகாமில் நம்ம எலும்பு அடர்த்தி பரிசோதனை செய்யக்கூடிய பிஎம்டி ஸ்கேன், யூரிக் ஆசிட், அதுபோல் மருத்துவ ஆலோசனைகளும் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் பேஷண்ட்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலமாக முட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காக வேண்டி. அதாவது இதுபோல் மருத்துவ முகாம்கள் நம்ம வருங்காலங்களிலும் நடத்த பிளான் வச்சுருக்கோம். அதுலேயுமே எல்லோரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து காமிச்சு கரெக்டான ஒரு சிகிச்சை முறையாக எடுத்துவிட்டு நவீன முறையில் எல்லா அறுவை சிகிச்சைகளும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை காப்பீட்டு திட்டம் மூலமாகவோ பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம மருத்துவ முகாமில் இந்த மூட்டு வலி பிரச்சனை நிறைய பேருக்கு பார்த்தோம். இப்போ நிறைய பேருக்கு எதனால் வருதுன்னா, காமனாக பார்த்தோம் ஸ்மோக்கிங், சுகர், இது நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுபோக அவங்களோட டயட், அதுவுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நிறைய பேர் பார்த்தா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க, இந்த வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து முட்டு வலி ரொம்ப சீக்கிரம் வந்துடுது. ஸோ நம்ம வராமல் இருக்கணுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நம்ம பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங் வந்து டோட்டலி அவாய்ட் பண்ணுங்கள், அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து முறையாக அதை குறைச்சி கொள்ளுங்கள். ஏன்னா 40 வயசில் உள்ளவங்களோட எலும்பு அடர்த்தி பார்த்தோம் அப்படின்னா 60 வயசில் உள்ளவங்களுக்குள்ளது மாதிரி இருக்குது. பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது ஸ்மோக்கிங் மாதிரி. ஸோ அதுதான் ரொம்ப காமனாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம மருத்துவ முகாமில். அதுபோக இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட நோய்கள் உள்ளவங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி சீக்கிரம் எலும்பு அடர்த்தி குறையுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் நம்ம தவறணும். அதுபோக நம்மளோட உடல் பயிற்சி, நம்மளோட டயட், கால்சியம், வைட்டமின் டி சத்து உள்ள மாதிரி பால், பாலோடைய ப்ரொடக்ட்ஸ், பனீர், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுபோக நல்ல க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன், அந்த மாதிரி நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும். உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். வெயிட் இருந்தால் அது தயவு செஞ்சு குறைங்க. அதுபோல் டெய்லி வாரத்துக்கு ஒரு 3-4 நாள் அல்லது டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க. காலுக்கு பயிற்சி பண்ணுங்கள். மூட்டு, தோள்பட்டை, முதுகு தேவையான பயிற்சிகள் டெய்லி பண்ண வேண்டும்.